பெண்களின் பாதுகாப்பிற்கு சில ஆலோசனைகள். இரவானாலும் பகலானாலும் ரயிலில் பயணம் செய்யும்போது ஆட்களே இல்லாத அல்லது ஒரு சிலர் மட்டுமே இருக்கும் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறாதீர்கள். ஆட்கள் இருக்கும் பக்கமே ஏறுங்கள். ஆட்டோவில் தனியே பயணம் செய்ய வேண்டிய தருணம் வந்தால் ஆட்டோவில் ஏறும் போதே தொலைபேசியில் உங்கள் வீட்டுக்காரருக்கோ இல்லை நண்பருக்கோ அழைத்து பேச தொடங்குங்கள். எங்கு இருந்து எங்கு செல்கிறீர்கள் என்பதை சொல்லிவிட்டு தொடர்ந்து இறங்கும் இடம் வரும் வரை அழைப்பை துண்டிக்காமல் பேசிக்கொண்டே செல்லுங்கள். அதற்காக ஆட்டோக்காரர் சரியான ரூட்டில் தான் செல்கிறாரா என்பதை கவனிக்காமல் விட்டுவிடாதீர்கள். பேருந்து நிலையம், ரயில் நிலையம், பேருந்து நிறுத்தம் என எங்கு நின்றாலும் ஏதேனும் ஒரு குடும்பம் நிற்கும் பக்கமோ இல்லை பெண்கள் கூட்டமாக நிற்கும் பக்கமோ நில்லுங்கள். தனியே நிற்காதீர்கள். இரவில் வீதியில் தனியாக நடக்க வேண்டி வந்தால் அச்சத்தோடு தலையை குனிந்தபடி நடக்காதீர்கள். நிமிர்ந்து எல்லா பக்கமும் நோட்டம் விட்டபடி நடங்கள். அதற்காக திரு திருவென முழிக்கக்கூடாது. பயம் வந்தால் மீண்டும் தொலைபேசியில் துணையை தேடிக்கொள்ளுங்கள். தொலைபேசியை பையில் வைத்துவிட்டு ஹெட்போனில் பேசுங்கள். கேலி கிண்டல் செய்யும் ஆண்களை எப்பொழுதும் கண்டு கொள்ளாதீர்கள், முறைக்காதீர்கள். நீங்கள் ஆகாயத்தில் நடப்பது போலவும் உங்கள் காதில் எதுவுமே விழாதது போலவும் நினைத்து கொண்டு நடை கட்டுங்கள். கண்ட இடத்திலெல்லாம் மொபைல் ரீசார்ஜ் செய்யாதீர்கள். எவரையும் எளிதில் நம்பி மொபைல் நம்பரை கொடுக்காதீர்கள். காதலனே அழைத்தாலும் தேவையற்ற நேரங்களில் தேவையற்ற இடங்களுக்கு செல்லாதீர்கள். மற்ற பெண்கள் அப்படி இருக்கிறார்களே என்று எவரை பார்த்தும் எதையும் செய்யாதீர்கள். உங்களின் சுதந்திரத்திற்கான எல்லையை யாரும் சொல்லித்தரக்கூடாது. நீங்களே உங்களுக்கு எல்லையை இட்டுக் கொள்ளுங்கள். தங்கள் குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நல்ல நோக்கில் தான் வளர்ந்த ஊரை விட்டு ஏதோ ஒரு நகரத்தில் பெண்கள் விடுதியில் தன் வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கும் பெண்களுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு உங்களை விட பெரிய பாதுகாப்பு யாரும் இல்லை என்று நினைத்து கொள்ளுங்கள். தயவு செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடியான அப்டேட்களுக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள்.